விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், திருக்கருவூர் ஆணிலை கோயில் என்று சொல்லக்கூடிய கருவூர் என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கு பெருமானை வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம், இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு எல்லாம் மலர் தூவி வழிபாடு செய்வது பெருந்தொண்டாக கருதி அப்பாடலிலே அருளியுள்ளார். தொண்டெல்லாம் மலர் தூவி ஏத்த இறைவன் நமக்காக ஆலாகால விஷத்தை உண்டவன், நஞ்சு உண்டலார் உயிராய தன்மையர். நாம் நஞ்சை உண்டாலும் இறைவன் நாம் இருக்க முடியாது. இறைவன் நஞ்சை உண்டான் உலகம் உயும் பொருட்டு அவரால் அது இயங்க முடியும். நமக்காக ஆலாகால விஷத்தை இறைவன் உண்டார். அப்பேறிப்பட்ட கருவூர் ஆணிலை கோயில் ஆணிலையப்பரை நாம் நினைத்து வழிபட்டு இந்த பதிகத்தை பாடி அருளினால், சிந்தையில் துயராய தீர்வரே, நம் சிந்தையில் கூட துயர் வருது என்று நினைத்தால் கருவூர் ஆணிலை கோயில் இறைவன் சிந்தையில் வரக்கூடிய துயரையும் களைவான் என்பது இந்த பதிக வரலாறு. தொண்டேலாம் மலர் தூவி Yeah.
பத்துள் பல்லவர் சிந்தையில் துயராய நாவுக்கரசு பெருமான் சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே பண்மிழற்றும் பழனத்தான் முகிழ்விளங்கும் முடிச்சென்னி புதுநலமுண்டு இகழ்வானே நலமோடு வாழ்வதற்கு அருளியுள்ள திருப்பதிகம். சொன்மாலை பயில்கின்ற நமது இல்லங்களில் தொழில்துறை வணிகங்கள் மற்ற எல்லா துறையிலும் களவு போவது என்பது ஒரு முறைமை, அதாவது திருட்டு போகுன்னு சொல்லுவாங்க. அந்த திருட்டு போன பொருட்கள் மீண்டும் நம்மை வந்து அடைவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் கொடுகு வெஞ்சிலை திருமுருகன் பூண்டி என்ற திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமானிடம் நிறைய பொன்னும் பொருளும் மணிகளும் கொண்டு வருகிறார்.
அப்பொழுது அந்த திருமுருகன் பூண்டி இறைவனை கண்டு வணங்காமல் சென்றார். தனது பூதகணங்களை விட்டு வேடுபறி செய்தார் இறைவன். அப்பொழுது அந்த பெருமானை என சுந்தரமுதி சுவாமிகள் இறைவனுடைய தோழன் ஆகினால உரிமையாக பாடுகிறார். வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் கல்லால் எரிந்தாங்க என்னை வந்து முட்டி மோதினாங்க என்று உள்ள விலை உயர்ந்த மணிகளும் பொன்னும் பொருளும் உடைமைகள் எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எல்லை காப்பது ஒன்று இல்லையாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே அப்படி அருளியுள்ள திருப்பதிகம். கொடுகு பஞ்சிலை படுக வேடுவர் கொடுகு பெஞ்சிலை படுக வேடுவர் பிரபலாமை சொல்லி கொடுகு பெஞ்சிலை படுக வேடுவர் பிரபலாமை சொல்லி கொடுகு பெஞ்சிலை படுக வேடுவர் பிரபலாமை சொல்லி மொட்டனை குத்தி கூரை கொண்டு வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையழுதே மதிவாழ்நுதற்கு திலகமிடே மணியால் இழைத்த பணிபுனையே பேராதரத்தினொடு பழக்கம் பே பாரேன் உறங்கு முளைப்பால் இனிது ஊட்டே பிரியமுடல் ஒக்கலையில் வைத்து கேரார் வீதி வளம் காட்டேன் பிரியமுடல் ஒக்கலையில் வைத்து தேரார் வீதி வளம் கனிவாய் முத்தமிடே திகழும் மணி தொட்டில் ஏற்றி திருக்கள் வளரச் சீராட்டே தர இமவால் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே பதிவாள் காந்தி மதித்தாயே காந்தி மதி
காந்தி மதித்தாயே வருக வருகவே.